இறங்கு. சார், மல்லாரிய ஆனந்தமா வாச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பல்லாரி மல்லாரி எல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாரும் வாங்க உள்ள. கல்யாணம் மாதிரி விசாலமா இருக்கு, நல்லா படுத்து தூங்கலாம் போல. ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க சார். எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. சார் 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 சார், காலையில கச்சேரி இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார். உங்களை சந்தேக கேஸ் தான் என் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேல எந்த கேஸும் போடல. எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கட போலாம். நான் சொல்றத கேட்டினா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாளா இருக்கும். அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. டேய், அதை ஏண்டா நான் பத்திர? அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன். நல்லா அடி வாங்கியிருப்பார் போல இருக்கு. வெளியதான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு. நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள் சார். அதுக்கே சார் எங்களை எழுத்துட்டு வந்தீங்க? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவும் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன் சார். எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க. ஐயோ, இவனுக்கு எப்படி புரியுது? சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன் சார். நான் பேசுறது வாசிக்கிற மாதிரியே இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேலோ, நீ வாசியா தட்சணை? நான் சொன்னது இந்த லந்தி தட்சணையா? போய் ஒரு மோக்கறியா? அப்படிங்களா? சரி சார். ஐயோ சார், நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா? என்ன ஐயப்பா, ஷூ, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்பா, ஏன்பா இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிருவோம் நினைக்கிறியா? ஏன் இப்படி திருத்திரன்னு முடிக்கிறா? வாணி சார். உடம்பு தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்துதான் நினைச்சுக்கிட்டு கம்மு நெறியா லத்தி நினைச்சு ஒண்ணு தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க. சரி 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 சரி, போ 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 போ. ஏன் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஊதுன வாயா எப்படி அடங்கு? யோ ஏட்டே, மாமுளோ வாங்கிட்டு மங்க தாடுறியா? சு, கேவலப்படுத்தாத, உள்ள ஐயா இருக்காருலாம். அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது? ரெக்கமெண்ட் எதுக்குன்னு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்க, அது உங்களுக்கு கிடையாதோ? கபரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சுட்டு இருக்கேன், அதுல மண்ணெண்ணி போட்டுறாத. காவல் நிலை. மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. மூஞ்சி ஆட்டின இருப்ப போல. அனைவருக்கும் இராப்பொழுது வணக்கங்கள். என்ன வண்டி ஜீவா, வேடிக்கை பார்த்து நிற்கிற போ. வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோ? நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏ பி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லயே பிணாத்துறான். காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. அது எட்டே கால் லட்சணமே, இமநேரம் பரிய, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது என்று அவ்வையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணியில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா, அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தான், அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறீங்க?
எங்கயா புடிச்ச சார்? பஸ் ஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுறா சார், சந்தேகமா இருந்துச்சு அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய் குடி பிரச்சனை அந்த காலத்திலேயே இருந்துக்கடா. இல்லாதயா பேர் சொல்லாரு? பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. எந்த ஊரு? முக்கன் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டினை மணக்க சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணெய்நல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக்குது, எப்படி போஸ்ட் கால் எழுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அம்பை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை. ஐயா ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க வரேன். என்ன தொழிலே? எமக்கு தொழில் கவிதை எழுதுதல், நாட்டுக் குழைத்தல், இமைப்புழுதும் சோறாதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி. அந்த தொழில் எனது தொழில். ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க, நான் வேல் செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பதோ அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்ற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவகை சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன். ஐயா நடிகா இந்த ஆளு பேசி பேசி நான் டயர்டாயிட்டேன். வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருனா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா நான் யாரையும் வலிக்கல, நீ வா. ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றிவிட்டது போலும். இறையனாரே அவ்வாறு அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம் மாத்திரம். யாம் வருகிறோம். பித்தா பிறை சூடே. பாப்பா இப்படி குந்தே வேணப்பா, இப்படி பண்ணு. ஓ அமர சொல்லுகிறீர்களா? அட்டதாம்பா ஆரம்பத்துல சொல்லுகிறேன். அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காரு குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாதே. அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா? இம்மென்னு முன்னே 700 வரிகள் பேசுவேன், பேசட்டுமா? ஓனாப்பா ஏற்கனவே டரியல் ஆகுது. இந்த டரியல் என்ற வார்த்தை ஐயப்பசாமி நீதான் காப்பாத்தனா? ஐயப்பசாமி தமிழ் அறியாதவர். இந்த மாதிரி 4 கேஸ் வந்து டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க, அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான். ஒரு கணமும் சொம்பீராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே. சரி பொறுமையாக இருப்போம். ஐயா அமர்ந்திருப்பவரே. அப்பாடா, அப்படி அடித்து வைத்த அணி போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே, அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன? அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா? சொல்லியா. நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் ஐயுறுகிறேன். ஆரம்பிச்சிட்டியா? அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது, தமிழன் தான். இப்ப மட்டும் இல்ல, நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. என்ன இரும்பு இதயம் ஐயா உமக்கு? வாய் பேச முடியாததற்கு வழக்கா? வாய் பேச முடியாததுக்கெல்லாம் கேஸ் போட்டுருக்கு நாங்க. என்ன லூசா? அவன் என்ன பண்ண தெரியுமா? முனுசாமி தேர்ல 3 பவுன் நகையை திருட்டு இருட்டுல எரும மாட்டு மேலேறி இன்ஸ்பெக்டர் வீட்டுல விழுந்துட்டான். அவர் தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. யோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோ. இந்த பாத்தியா ஒன்னையே பாத்துட்டு இருக்கான். நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரவலை கிடைச்சிருக்க. நாங்களே அதுக்கு பயந்தாயே அவனை விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம். ஒருத்தன் பேசியே கொள்றான், ஒருத்தன் பேசாமலே கொள்றான். என்ன புழப்படாது? காப்பாத்துங்க. இந்த நடு சாமங்கன்னு அவனை அடிச்சு இழுத்து வரையில, அப்படி அவன் என்ன தப்புன்னா?
மூணாம் தேதி கல்யாணம் நடக்கும் தானே, வேற ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க. போய் சொன்னாலும் என் வாய் போய் சொல்லாது. இருங்க ஐயா. யோ ஐயா, பாயா போயா. ஆமா, இவனுக்கு சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயா, என் திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன சோதிச்சு பாருங்க. உங்கள யாருக்காவது நான் கரெக்டா சோசிச்சு சொல்லலன்னா என்னை என்கவுண்டர்ல போட்டுருங்க ஐயா. எங்க பாக்க என்ன சிங்க முகம் தெரியுது? ஓ, பட்டல்ல இருக்கிறதா? யோ, உன் முகத்துல முடிச்சா கிணறே காணாம போயிடும் ஐயா. கிணத்தை பத்தி பேசாதாமா. ஆஹா, முகம்னா முகம், இது முகம். கைய பாப்போம். இந்த கைரேகப்படி உங்க பேரு என்ன? மங்களா இருக்கு, லென்ஸ் மாத்தணும். ஆர் காமராஜ். அச்சரேக, தீர்க்க ரேக, பூமி தீரேக, இந்த மூணு ரேக தான் இந்த கையில இல்ல. மற்ற ரேகையெல்லாம் பின்னி பிசுறு எடுத்து பிரிச்சு பேல பாத்துக்கிட்டு இருக்கு. பாக்குண்டா பாக்கு. இந்த மாதிரி ரேக கோடியில ஒருத்தனுக்கு தான் அமையும், அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூணுமே உங்ககிட்ட இருந்துதான் சார் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இத நான் பார்லிமெண்ட்ல கூட சொல்லுவேன். இதான் எங்களுக்கு தெரியுமா, நீ வேற ஏதாவது சொல்லு. நீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க. ஏன்னா போக்கரி படத்துல விஜய் டயலாக் சொல்லுத. சாருக்கு என்ன கிடக்கு சொல்ல. இன்னைக்கு உங்க கைரேகப்படி உங்க மனைவி கிட்ட நீங்க அடி வாங்கியிருப்பீங்க. ஏ வீரப்பலம் கதலாம், வீட்டுல டம்மி பொருக்கு நம்மள மாதிரிதான். ஒய்ப்பு குத்துனதுல ஒரு கண்ணு செவந்திருக்கு. சார் ரொம்ப நாளா எஸ்ஏ இருக்காரு, அவர் எப்ப இன்ஸ்பெக்டர் ஆவாரு சொல்ல? ஆண்டவனே ஐஜியா வந்து சொன்னாலும் நீங்க கடைசி வரைக்கும் எஸ்ஏ தான். உதவி ஆய்வாளரே, ஏன் இப்படி உண்மத்தம் கொண்டவன் போல் நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் கைரேகையை பார்த்து பலன் கூறியதற்காக உங்கள் கைரேகை அவர் கன்னத்தில் பதிகின்ற அளவிற்கு அவரை அடிப்பது கைகையை ராமனுக்கு செய்த கொடுமையினும் பெருங்கொடுமை என்றோ? எதுக்கு இப்ப ராமாயணம்? ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? உங்களை பார்க்கின்ற பொழுது குரங்கு அனலில் விழுந்து வெறிகுண்டு தேள்கொட்ட, கரம் செய்ய பாம்பலவும் தீண்ட, பனையேறி பைபடி தாட்டினார் போல்கான் என்ற பாடலில் வருகின்ற குரங்கின் நிலைதான் கவனத்திற்கு வருகிறது. யோ, யார பார்த்து குரங்குன்ற? ஒரு வாட்டி சொன்னதுக்கே இவருக்கு ஒரு பத்து வருது. மார்கெட் பூரா இவருக்கு தான் பேர் தெரியுமா? மேல் மச்சுல்ற வாத்தியாரன்னு பார்க்க மாட்டேன், லாடம் கட்டுறேன். போய் உக்காரியா, உக்காரியானா? இளைஞனே, நீ செய்த தவறு என்ன? அது ஓடி வந்த கேசு. அப்படியா? உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னியார் கண்ணோடு கண்ணை நீ நோக்கப்பின் வாய்த்தொற்களால் யாதொரு பயனும் இல்லை. உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னி அழகு பதுமைதான். உன் உள்ளத்தில் உள்ளவளை ஒரே பார்வையால் உணர்த்திய உத்தமனே, உன் காதல் வாழ்க. கவலை வேண்டாம், காவலர்களோடு நான் உரையாடுகிறேன். காவலரே, ஐயா உதவி ஆய்வாளரே, கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், கடுப்பும் வெறுப்புமாகவா இருப்பார்கள்? ஐயா தலைமை காவலரே, எதற்காக அந்த காதலர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம், இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிட்டே இருக்க எனக்கு ஆயிரத்தி இருக்கு. லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடியா இருந்தா சும்மா விட்டுருவோமா? அதான் தூக்கின்னு வந்து டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். காதலிக்கிறாங்களாம் கத்திரிக்காய் காதல். காதலை பற்றி உமக்கு என்ன ஐயா தெரியும்? ஆடவரும் பெண்டிரும் அங்கங்கள் தானுரச கொஞ்சி குலாவி கழிப்புறும் காதலை குற்றம் என்று சொல்வீரோ? இரும்பறையில் தள்ளுவீரோ? களவு கண்ட இலக்கிய காதல், கண்ணால் பேசும் உண்மை காதல், உளுத்தர்கள் ஒரு சிலரால் ஒழிந்துதான் போகலாமோ? சீருடை அணிந்தோரே பாரினை காப்போரே, இவர்கள் செம்மையாய் வாழ்ந்திட உன் துணை தேவை என்றும் சிந்திப்பீர், செயல்படுவீர். இது தேர்தலுக்கு மட்டுமல்ல காதலுக்கும் தான். ஒண்ணுமே புரியலையடா. காதலை பற்றிய கவிதையை கேட்டு களிப்புற்று நிற்கிறீர்களா?
காதலின் மகத்துவம் அப்படி. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். சூடுமில்ல சொரணியுமில்ல. நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன், ஆனா காதுல இருந்து ரத்த வடிந்த கவிதை இன்னைக்குதான் ஐயா கேட்க. பாவம் தமிழ் அறியாதவர்கள், நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. ஐயா நாயனம் வாசிப்பவரே, உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன். உமது செவிகுளிர சிந்தை மிகழ மீண்டும் ஒரு முறை ஏம்பட்டுமா? என்னது மறுபடி முதலேந்தா? என்னையா மயங்கிட்டாரு? அப்ப சங்குக்கு சொல்லலாமா? பாவம் பசிமயக்கம் போல் எழுந்தவுடன் கூறுவோம். ஆய்வாளரே, உமக்கும் வள்ளுவ பிறந்தகை கூறிய விருந்தோம்பலுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லையோ என்று யான் ஐயுறுகிறேன். தனி ஒரு மனிதருக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்றான் பாரதி. நின்று கொண்டிருந்த மனிதன் நிலையற்ற மரம் போல் கீழே விழுகின்ற அளவிற்கு அவனை பட்டினி போட்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அடைத்து வைத்திருப்பவர்களுக்கு அன்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களை அன்போடு பேணி பாதுகாப்பதுதானே அரசாங்க அதிகாரிகளுக்கு அழகு? ஜோ, அவன் ஏன் உண்டானு எனக்கும் தெரியும், இதை பாக்குறவங்களுக்கும் தெரியும். வீணா என் வாய கலராத. கிளர்வதற்கு உமது வாய் என்ன குப்பையா அல்லது நான் என்ன கோழியா? ஜோ திருவா சார், முதல்ல உன்னை என்கவுண்டர்ல போனையா? சும்மா கடந்த ஓனான காதல விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற? உயர்தணைக்காரர்கள் பேசுகின்ற இடத்தில் ஓனான் இங்கிருந்து வந்தது. சொல்லுப்பா. கேகே நகரானே? ஆமாப்பா, சென்னை கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆங்கிலேயர்களை அகிம்சை வழியில் விரட்டினாரே அண்ணல் காந்தியடிகள், அவர் பிறந்த நாட்டில் அராஜகத்தை கையில் எடுக்கிறீர்கள். என்னை அடித்தாலும் எலும்பெல்லாம் ஒடித்தாலும் அவர் கஞ்சேன் என்று முழங்கினாரே குணங்குடி மஸ்தான் சாஹிப், அவருடைய பாடல் வரிகளை கடன் வாங்கி இங்கு நான் கூறுகிறேன். உண்மை அறியாமல் ஓய மாட்டேன். தீவிரவாதி. மன்னிக்க வேண்டும் நண்பா, தீவிரவாதி என்ற பதத்தை நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். கொள்கையில் தீவிரமாக இருப்பவன் தீவிரவாதி, அவன் தீயவன் அல்ல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று வெள்ளையர்களை எதிர்த்திட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதிதான். என் தாய் திரு நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் யார் என்று ஆங்கிலேயர்களை நடனடுங்க வைத்த மாவீரன் பகத்சிங் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதிதான். இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து கப்பலோட்டி ஆங்கிலேயர்களால் 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் செக்கெடுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதிதான். நீ சொன்ன குற்றங்கள் அனைத்தையும் தட்டி கேட்டிருக்க வேண்டியவர்கள் இவர்கள். ஆனால் நீ கேட்டிருக்கின்றாய். உன்னை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் நண்பா, பெருமைப்படுகிறேன். ஓடுற பஸ்ல குண்டு வைக்கிறது, ஓடுற ட்ரெயின்ல குண்டு வைக்கிறது, பறக்கிற பிளைட்ல குண்டு வைக்கிறது, இதெல்லாம் கரெக்ட்ங்கிற? இல்லை, தவறு என்கிறேன். அது பயங்கரவாதம். வேரோடும் வேரடி மண்ணோடும் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டியது. எல்லாத்துக்கும் பதில் கரெக்டா வச்சிருப்பியா? இங்க பார், நீ பேசாம வாய முடியும் போய் அங்க உட்காந்துரு, இல்ல உன்னையும் அவனோட சேர்த்து வாங்கு வாங்குன்னு வாங்கிடுவேன். கொஞ்சம் அப்படியா போ, ஐயாண்ட கொஞ்சம் பேச வேண்டியது. சார், அவன் அகீஸ்னி இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல, சந்தேகத்தில் தான் இட்டாந்துக்கிறோம்.
எதனா ஏடா கூட ஆச்சுன்னா பத்திரிகைக்காரனும் பப்ளிக்கும் நம்மளை கீ கீனு கீசுவானும். வாத்தியார் சொல்றது என்னமோ நியாயமாக்குது. ஜோ அதெல்லாம் சரியா, ஆனா அந்த பேசியே சாகடிக்கிறானே. நீ நாட்டில் பல அரசியல்வாதிங்க அத்தனை சார் பண்ணுகிறாங்க சார். நீங்க உண்மையிலே சினிமா பண்ண டைரக்டரா சார்? ஆமா, நானும் சினிமால நடிச்சு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகி எல்லா ஹீரோயும் ஓட்டக் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு வந்தேன் சார். பட் என் சந்தர்ப்ப சூழ்நில ஒரு ஹீரோண்டா வாங்கி கூட யாரையும் ஓட்டக் பண்ணி போக முடியல. இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிடலங்க, உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது சார், தலைக்கு பின்னால ஒரு ஒலி ஓட்டம் தெரியுது. மண்டையோட கார் சார், சுமாரா எதிர்பார்த்தீங்க. போக்குவரத்து காவலரே, என்ன இது அராஜகம்? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கும் இந்த காவல் நிலையத்திற்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தமில்லை போல் தெரிகிறது. இதற்காக அவரை தாக்க பாகிறீர்கள். யார் இவர்? ஹலோ, அதை நான் கேட்கறேன். எங்க நான் கேட்கறது? அதான் எல்லாத்தையும் நீயே கேட்கறிய. தம்பி தம்பி தம்பி, அழுகையை நிறுத்துங்கள். பெண் பிள்ளை அழுதால் பொன்னகை, ஆண் பிள்ளை அழுதால் அடுத்தவர்கள் செய்வார்கள் புன்னகை. அவர் செய்த கொடுமையை அரைவரையில் கூறுங்கள். ஹலோ, இந்த வரி கணக்கல நீ பேசாத. இவன் என்னைய பண்ணா? பைக் சாவியை 1 ஹவர் குடுக்க மாட்டேங்கறா சார், புடிங்கி வச்சிட்டு. ஜோ, ஏன் பைக் சாவி புடிங்கி வச்சு குடுக்கல? 1 ஹவர் ஊது ஊதுன்றா என்றால் ஊத மாட்டா சார். ஏனையா, இது ஒரு வழக்கா? தம்பி, ஏன் ஊத மறுக்கிறீர்கள்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றுதான் பெரியவர்கள் கூறியிருக்கிறார்களே ஒழிய, ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறவில்லையே. ஊதுங்கள். என்ன ஊத சொன்னால் ஓரக்கண்ணால் பார்க்கிறீர்கள்? இங்கு பாருங்கள், வெளியில் இருக்கும் காற்றை போதும் என்ற அளவிற்கு உள்ளிடுத்து நாபிக் கமலத்தில் இருந்து நாசி விடுத்து வாய் வழியாக பலமாக வெளியேற்றுவதே ஊதுதல் எனப்படும். உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் சொல்லித் தருகிறேன். என்னை பாருங்கள். என்ன தெரியாது? அதான் கப்பு காவானாத்த வீசு. தம்பி, நாற்றம் குடலை புரட்டுகிறதே, எதற்காக இப்படி மது அருந்தி மாய்ந்து போகிறீர்கள்? வெண் சுருட்டு புகைத்து வீணாகிறீர்கள். என்ன சுருட்டு வெள்ளையா செஞ்சுக்காங்க? ஏய், சும்மா இருந்தா நரம்ப பெருசு சீரட்டு தெளிவுடா. மது ஈரலை கெடுக்கும், புகை நுரையீரலை கெடுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுவதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? எப்பா சாமி, தமிழ் புலவரே, உன்னை தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செய்து தாங்கள் வெளியில் செல்லலாம். மன்னிக்க வேண்டும் ஆய்வாளரே, அழைத்து வந்தவரை அழைத்து வந்தவரே அழைத்து வந்தவாறு அழைத்து சென்று விடுவதுதான் ஆதித்தமிழர் பண்பாடு. ஜோ, உன் பைக்கு கொண்ட பெட்ரோல் காசு தரையா? இந்த ஆளை எங்கிருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. புரியாத பாசையில பேசியே கொள்றாயா? தமிழ்த்தாய்க்கு மகனாக பிறந்து தமிழன்னை மடியிலேயே தவழ்ந்து தமிழ் படித்த தமிழ் மகனுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் பேசினால் தலை குனிவா? தமிழன்னையே, இவர்களை மன்னித்தருள்வாயா? யாம் வருகிறோம். கொலை பண்ணா கூட இந்த ஸ்டேஷனுக்கு வராத. கால விரயம், விலகுங்கள். கம்னி வாயா. வணக்கம் வணக்கம். என்ன அடிக்கடி எல்லாரும் இந்த நேரத்துல வர ஆரம்பிச்சீங்க? நாங்க எப்ப வேணா வருவோம், எப்ப வேணா போவோம். நீங்க எப்ப வேணா வாங்க, எங்க வேணா போங்க, ஆனா எங்க கிட்ட கலெக்ஷன் எதுவும் இல்லையே. என்ன, இன்னைக்கு ரொம்ப குசியா இருக்கிறீங்க. ஏ, பியூட்டிஃபுல் யங் லேடியை பார்த்தாலே குசியாயிருவாரு. அதுல இன்னைக்கு வேற அவர் கல்யாண நாள், குஷி தான் இருப்பாரா? வணக்கம் சார். ஓ, அப்படியா? அப்புறம் என்ன, சாரு குஷிப்படுத்துற மாதிரி சின்னதா ட்ரீட் கொடுத்துடலாம்ல. எப்படிக்கா? இந்தா இருக்காங்கல்ல, என்ன நாயனாரு, கச்சேரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தான். என்ன இழுக்க? ஆனா தட்சனை அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடி விழுவாமா? எங்க வந்து தட்சணை கேக்கு நீ? என்ன நாயனக்கார, சுருக்கு பள்ளி இருந்து பிபிய வெளியெடுத்து ஊதுறது ஐயா கோபப்படாருல்ல? வாசிச்சா போச்சு. தவிழு தட்ட ரெடியா? நான் எப்பவும் ரெடி. நீங்க? அவங்க எப்பவும் ஸ்டடி தான். வாசில வாசிச்சா போச்சு, நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாது. சுதி, சுத்தமா இருக்கு. அப்புறம் என்ன, இத பாரு. ஜ
யோ நிறுத்து. நீ வாசிக்கும் போது என்ன மகிழ்ச்சி சத்தம் கேக்குது? நீ உண்மையிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிறோம் தானா? அது வந்துங்க, நிறுத்து, நானே சொல்லிக்கிறேன். அது ஒன்னும் இல்லைங்க, ஒரிஜினலா பாம்பாட்டி வித்தைக்கு மகுடி வாசிக்கிறவன் தான் நானு. இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் பாம்பு பண்ணைக்கு அனுப்பிட்டாங்க. பொழப்பு நாரி போச்சு. இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சது, இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாதசுரமா இருந்தானே, மகுடியா இருந்தானே, சத்தம் வருதா இல்லையா அதை சொல்லுங்க. என்ன நான் சொல்றது? சான்ஸ் இல்லை. அவரே சொல்லிட்டாரு இல்ல தம்பி, அடிக்கொரு தர இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்பதான் பேமெண்ட் வாங்க. என்னது? இல்லங்க, இப்ப வாசிச்சதுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் கிடைக்கும், முதுல நாலு கிடைக்கும். என்ன வாசிக்க வா, வாசி ஆனா பாம்பு வராம வாசி வராது வராது. டோன்ட் வரி சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். லவ் பண்ணிட்டு ஓடி வந்தானே அந்த பையன் தானே? நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், வச்சிடறேன். சந்தேகப்படுறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிச்சுடியா. ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் உள்ள வருவியா? வாடா உள்ள. ஏற்கனவே ஒரு கேஸ்ல மாட்ட வேண்டியது, கொஞ்சம் பாத்துக்க. ஏய், அதெல்லாம் நான் பாத்துப்பேன், நீ போ. ஏய், உக்கார உக்கார உக்கார, நமக்குள்ள என்ன மரியாதை இல்ல, உக்கார. இந்த மாமனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, உக்கார உக்கார. ஏய் ஏய், இங்க பாரு. என்ன சார்? வர என்ன பேர்? காவியா. ஓ, காவியாவா? யோ ஏட்டே, அந்த பொண்ணை கூப்பிடியா. சரிங்க. அதான் கூப்பிடுறாங்களா? மாமா. ஏய், அதான் பொண்ணு கிடைச்சிட்டல, அப்புறம் அழுகுறேன். யோ, மனுஷனையா நீ? வயசுக்கு அந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிற சார். மொத்த பொண்ணுக்கு செல்லம் கொடுத்த சார். இத்தனை நாளா செல்லமா கூட என் வரல அமையப்பட்டது இல்ல சார். இவதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்க சார். இத்தனை நாள் கேட்டு அத்தனை வாங்கி கொடுத்துருக்க சார். மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே?
இப்படி ஓடி வந்த ஊர்ல தலை காட்ட முடியல, அவமானமா போயிடுச்சு. சார் இவளை கூட்டிட்டு வந்தது யார் சார்? அவளை கொண்டாங்க சார். அவளை கண்டதும் வெட்டி போட்டுட்டு போறேன். உன் பொண்ணு தான் கிடைச்சிட்டால கூட்டிட்டு வெளியே போ. சார் நான் ஜெயிலுக்கே போனாலும் அவளை வெட்டிட்டு தான் சார் போவேன். உன் பொண்ணு தான் கிடைச்சிட்டால கூட்டிட்டு போயாவலையா? ஏன் பையனாங்க, நான் இப்ப அவனை பாக்கணும். நீ யாரு? தேவையில்லாம சவுண்ட் விட்டு இருக்க, தூக்கி உள்ள போட்டுருவேன். சார் என் பையன் எங்க இருக்குதா? போன் வந்து சார், அதான் வந்திருக்கேன். அவனை வர சொல்லுங்க. அவனை இன்னைக்கு எதிர்பார்த்த சீன் அப்படியே லைவா நடந்துட்டு இருக்கு. உடனே நோட் பண்ணிக்க. எப்படி சான்ஸே இல்ல. என் பொண்ணை எடுத்துட்டு போன தருதலோட அப்பனா நீ? ஏன் தருதல எடுத்துட்டு போன மகா தருதலோட அப்பனா நீ? நல்லா இருந்த என் பையனை மசக்கி இந்த ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து பட்டிப்புட்டா உன் பொண்ணு. டேய், என் பொண்ணை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. அவ எங்க வீட்டு மகாராணிடா. உலகம் தெரியாம அவளை வளர்த்து வச்சிருந்தா. வெளி உலகம் தெரியாம தான் என் பையன் எடுத்துட்டு ஒரு நாளாக்கும் உன் பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணை பத்ததுக்கு நீ தான் நடுவு முச்சத்துல தூக்கப்பட்டு சாகணும். ஏண்டே என்ன பார்த்தா வெளியே போய் போடுங்க. தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க, உங்க எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவேன். சார் என் பையனை வர சொல்லுங்க சார். தேவையில்லாம எதுக்கு வெட்டி பேச்சு? யாரு நான் வெட்டி பேச்சு பேசுறேன்னா எல்லாம் என் நேரம். முதல்ல என் பையனை வர சொல்லுங்க சார். என் பையன் வரட்ட. என் பையன் ஓ பொண்ணு எடுத்து போனானா இல்ல ஓ பொண்ணு என் பையன் எடுத்து போனான்ட்டு இப்ப நீ இருக்கிறானே? ஐயோ ஏட்டே, ஐயா அந்த பையனையும் கூட்டிட்டு வாயா. சரிங்கய்யா. சார் என் பையன் வந்தோடனே என் பையனுக்கு உங்க பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பு சார். நீங்க சார் என் பையனை கடைச்சு வேற யாரையா காட்டிக்கிறீங்களா சார்? என் பையன் எங்க சார்? என்னது அப்ப இது உன் பையன் இல்லையா? இவ என் பையன் இல்லங்க. என் பையன் வர சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு புது குரூப் உள்ள வருது. நானும் உங்க தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும் சார்? இவரு தான் எங்க அப்பா. நீ யாரா என் புள்ள? நீ என் புள்ளே இல்லடா. அப்பா இதுவும் உங்க அப்பா இல்லனா அப்ப யாரடா உங்க அப்பா? சார் இவங்க தான் சார் எங்க அப்பா அம்மா. ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு இதே இடத்துல உன்னை ஒட்டி புதைச்சிடுவேன். ஐயோ என்னங்க நீங்க, தவ இருந்து பெத்த ஒரே புள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, இப்படி பேசி பேசியத இவனை கெடுத்து குடிச்சோர் ஆக்கி வச்சிருக்க. இப்ப நம்ம எங்க வந்து நிப்பாட்டிருக்க பாத்தியா? இதெல்லாம் உன்னால வந்ததாண்டி. இது வீடுல போலீஸ் ஸ்டேஷன், உனக்கெல்லாம் இங்க பயப்பட மாட்டேன். அசிங்கப்படுத்துறாங்க சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? சார் எங்க அப்பா ராணுவத்துல சேர்ந்து இந்த நாட்டுக்கா சேவை செய்யணும் நினைச்சாரு சார். ஆனா அது முடியாம போச்சு. ஏன்? 15 வயசுல அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. குடும்ப சூழ்நிலை அவரால் போக முடியல. அடுத்து என்ன ராணுவத்துல சேர்த்து வீரனாக்கி வீரனாக்கி பார்க்கணும் ஆசைப்பட்டாரு சார். அதுவும் முடியாம போச்சு. உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? இல்ல சார், என் உயரத்துல ஒரு இஞ்சி கம்மியா போச்சு. ஒரு இஞ்சி தானா? ஆமா சார்.
அப்பா சாகும் போது, மகனே உன்னாலே முடியல என்னாலே முடியல, என் பேரனையாவது ராணுவத்தில் சேர்த்து வீரனாக்கடன்னு சொன்னாரு. இவனை அப்பதுல இருந்து ஆமா ஆமான்னு சொல்லிவிட்டு சத்தியம் கூட பண்ணி கொடுத்தான் சார். பழைய ரெக்கார்டு. ஆனா இப்ப இந்த பிள்ளையில எழுத்துட்டு வந்திருக்கேன். சார், ராணுவத்துல இருந்து இன்ட்ரி வந்துருச்சு சார், அதை ஒளிச்சு வச்சுட்டு இந்த கழுதையோட ஓடி வந்துட்டான் சார். அப்பா நீ நிறுத்துற, எங்க அப்பனும் உங்க அப்பனும் ஒன்னு நம்பி தாண்டா இருந்தா. நிறுத்துப்பா, உங்க அப்பா எங்க அப்பா என்றியா, நீ யாரோட அப்பா? ஐயோ, அவர் அவரே தாங்க சொல்லிக்கிறாரு. அப்பப்பா முடியலப்பா, நீ இந்த பொண்ணதான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி இருந்தா நாங்க என்ன வேணாம்னு சொல்லிருந்துருக்க போறோம். அப்பா இப்பவாது நான் சொல்றத கேளுப்பா, நப்ப ஆசையை நிறைவேற்றி வச்சேன்னா இதோ இந்த பொண்ணையே உனக்கு கட்டி வைக்கிறேன். நிறுத்தியா, எப்ப என் பொண்ண ஓ மவனுக்கு நான் தரேன் சொன்னேன். அப்பனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வே தெரியுமா? அப்பா ஆசையை நிறைவேற்றி வைக்க தான் நான் பொண்ணு பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்னாலதான் உனக்கு ஒண்ணு தெரியாது. நல்லா இமே மயக்க உன்னை இழுத்துட்டு வந்துட்டான். ஆந்த எது என்னதான் சொல்றீங்க? வரும்போது நான் யாரு அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? சொல்லி இருக்கலாம்ல. அங்க சொல்ல வந்தா ஸ்டேஷன் வா ஸ்டேஷன் வா சொன்னீங்க. இங்க ஸ்டேஷனுக்கு வந்த பிறகாது சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டீங்க சார்? நான் என்ன சொல்ல வரேன்? நீ ஒன்னு சொல்ல வேணாம், போய் உட்கார் சார். நான் சொல்றது கொஞ்சம் நீ வாயே திறக்க வேணாம். எங்களை சொல்ல விட்டாதானே சார் நாங்க சொல்றதுக்கு? சார் உங்க பேர் என்ன, ஊர் என்னன்னு கேட்டீங்களே தவிர நீங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் தான் கேட்டீங்களா? ஒரு பொண்ணும் பையனும் ஒரே லேர்ல சேர்ந்து வந்து அவங்க லவ்வர்ஸ் ஆயிட முடியுமா சார்? என்ன சார் நியாயம் இது? நம்ம கிட்ட லவ் பண்ணதை பத்தி ஒரு கதையை சொன்னா இப்ப என்னடா வேற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன். டுஸ்ட் மேல டுஸ்டா இருக்கு, நோட் பண்ணிக்கோ. சான்ஸ் இல்ல. நல்ல வேளை, என் நெஞ்சில பாலை வாத்தடி. என்னங்க, நான் சொல்லல என் பிள்ளை தப்பு பண்ணாதன்னு. ஏனா என் வளப்பு அப்படி. சரி சரி, அவள லவ் பண்ணலன்னு சொல்றால அழைச்சிட்டு வா, அடுத்த மூத்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏயா இவ்வளவு நேரம் பொண்ணுடைய படிப்பை பத்தி பேசுன, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுற? சார் படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். சார் அலெக்ஸ் சார் கொடுத்த ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகல, அதனால கல்யாணம் பண்ண முடியாது சார். யோ 18 வயசு முடியாத பொண்ணை சட்டப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, தெரியுமா தெரியாது? இங்க பார், இனிமே கல்யாணம் கல்யாணம் நினைக்காம புள்ளைய ஒழுங்கா படிக்க வைக்கத்த பாரு, புரியுதா? அதான் யாரும் யாரும் லவ் பண்ணலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல, அப்ப கிளம்புங்க. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா, போலாமா? சரிங்க. Thank you.
பிள்ளைங்களால பெரியவங்களுக்குள்ள தகராறு. ஆமாங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு. இல்ல இல்ல, நீங்களும் நாங்க பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்படி எல்லாம் இல்லங்க, நீங்க எதை நினைச்சுக்காதீங்க. நீங்க குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். அதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். நீ மாத்தி போன் பண்றதுல எவ்வளவு பிரச்சனை பத்தியா? ஏற்கனவே பல பஞ்சாயத்து, இதுல இவனுக்கு பஞ்சாயத்து வேற. சாரி சார், என் பொண்டாட்டி சண்டை, அந்த குழப்பத்துல மாத்தி போட்டேன். நிம்மதியா இருக்கும். இங்கேயுமா நீங்க இன்னும் போல சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். நீ ஒன்னும் சொல்லவனா சார், இப்பயாவது எங்களை கொஞ்சம் பேச விடுங்க சார். எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். என்னது இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரச்சனை உங்களால தானே? டேய், அதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி சார்? நீங்க கூட்டு வரும்போது லவ் பண்ணல, ஆனா இப்ப லவ் பண்ணிட்டோம் சார். உனக்கு தான் 18 வயசு பூர்த்தி ஆகல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஆமா சார், ஆனா என்னோட எனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னியோட உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆச்சா? வேணும்னா நீங்க அப்பா கிட்ட கூட கேட்டு பாருங்க சார். அங்க பாருங்க, மணி ஒண்ணு, இது பொண்ணு, இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஒண்ணு ஆயிட்டீங்களா? ஆமா சார். ஐயோ ஏட்டே, போய் அவங்க அப்பா அம்மா வர சொல்லு. உங்க ஆட்சி தான் போல இருக்கு. உள்ள பாத்தீங்கல்ல? பாத்தேன் பாத்தேன். ஆமா, உங்க வீட்டுல அடங்கி போறது பெண்களுக்கு பயந்து கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அதை கொண்டு நோக்கக்கூடிய திறமை பெண்கள்கிட்டதான் இருக்குது. அதனாலதான் நம்ம அடங்கி போறோம். அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வரணும். எல்லாரும் உள்ள வாங்க. எதுக்கு? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெட்டுறதுக்கு தான். எனக்கு நீ மிலிட்டரி எல்லாம் சேர வேணா, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேணாம்டா. பாத்தியா, மாத்தி மாத்தி பேசாம பாரு. இத பாருடா, உன் அம்மாவை பார்த்து தொடப்ப கிட்ட பிஞ்சிருன்றடா வாத்தக்காரி. அவ ஆத்தக்காரிக்கே இவ்வளவு வாய்னாக்கா இவளுக்கு எம்பிட்டு வாய் இருக்கும். அதனால வேணாம்டா பாரு. இருமா, சொல்ற பேச்சு கேளுடா கண்ணு. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம்டா. மா, நீங்க ஆயிருந்தா சொல்லுங்கம்மா, நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். மனுஷங்க தானே, இது வாஷ் பண்ண சரியாயிடும். ஆனா இந்த பேப்பர் கப்ல டீ குடிக்கும் போது அதோட சூட்ல அது உள்ள இருக்க மெழுகெல்லாம் கரைஞ்சு அது ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு அது கேன்சரே உண்டாக்கும். ஐயோ, இதெல்லாம் தெரியாம தான் பாவம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா. தம்பி, எனக்கு அந்த கண்ணாடி கிளாஸே கொடு. ம், தாங்க. தேங்க் யூ. சேஃப் மா. ம், தெரியாது. அவன் மேஜரோ டிரைவரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். உன் பையன் சுயமா முடிவெடுக்கிற தகுதி இருக்குதுன்னு சொன்ன. எங்க பையனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க பையன் என் வீட்டை விட்டு ஓடி வரப்போறான் சார். என்ன சார் சொல்றீங்க, நாங்க ஒழுங்கா இல்ல என்ன சொல்றீங்களா? இல்ல இவங்களை மாதிரி ஒழுக்கம் கட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா நீங்க? எங்களை மரியாதையா பேச என்னடி பேசுற, பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன மரியாதை?
உலகம் கட்ட பிள்ளைய பத்தி வச்சுக்கிட்டது மரியாதை இனிமேல் பேசினா அவ்வளவுதான். வாய் முடியா நிறுத்தடி. ஆரம்பத்துல இருந்து ஒரு ஆம்பளை பார்த்து கை நீட்டி பேசாத பேசாதன்னு சொல்ல நீ மறுபடியும் கை நீட்டி பேசுற. கையை ஒடிச்சு வச்சு பாக்கலாம். ஓடி போயிட்டே வச்சு வித்தியாசம் நீங்க தானே சார் சொன்னீங்க சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது சட்டப்படி குத்தோன்னு. இப்ப அதை நீங்களே செய்ய சொல்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைச்சிருக்கீங்களா? எங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைக்கல. மேஜர் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதே சட்டம் தான் 18 வயசு பூர்த்தியான மேஜர் பொண்ணு அவ விருப்பத்துக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுது. உன் பொண்ணுக்கு இன்னையோட 18 வயசு முடிஞ்சிச்சா? ஆமா. அப்போ நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இப்ப புரியுதா? ஏய் ஒரே நாள் லவ்னா எப்படிரா? அப்பா நீங்க பார்த்து நிச்சயிக்கிற கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள 5 நிமிஷம் தான் பேசுறாங்க. அப்படி அந்த 5 நிமிஷத்துல அவங்க பார்த்து பேசி சேர்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா 24 மணி நேரம் என்னை பத்தி அவளும் அவளை பத்தி நானும் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை சந்தோஷமா தானே சார் இருக்கும்? எத்தனை வருஷம் லவ் பண்ணுன்றது முக்கியம் இல்லப்பா. ஒரு நாள் லவ் பண்ணாலும் உண்மையா லவ் பண்ணோமா இல்லையான்றதா முக்கியம் சார். ஒரு நாள் லவ் பண்ணாலும் நீங்க எல்லாம் உண்மையான லவ் சார். ப்ளீஸ் சார் நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் மேஜர். அவங்க முடிவு தான் எங்களுக்கு முக்கியம். முடியாது சார். என் தம்பிக்கு பதில் சொல்ல முடியாது. ஏத்துக்கலாம் போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அவங்கள பிரிச்சிங்க பொண்ணோட விருப்பத்துக்கு மாற கட்டாய கல்யாணம் பண்றீங்கன்னு உங்களை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஏட்டு வெளியே போய் தாலி வாங்கிட்டு வா. இந்த நடு ராத்திரியில நான் தாலி எங்க போய் வாங்குவேன்? தாலி இங்க இருக்கு. ஏன்னா இவன் எங்கிருந்து பூசா வரா? மாம யாரா நீ? என் மாமனுக்கு மச்சான். எங்க அக்காவுக்கு தம்பி. இவன் யாரு காமெடி பீஸ்? என் சிட்டுக்கு மாம தாய் மாம. தாலி கட்ட போற தாய் மாம. என்னடி சொல்லும்? இன்ஸ்பெக்டர் ஐயா இவரை மாதிரி இன்னும் 4 பேர் வந்துட்டு இருக்காங்களாம். யோ நிறுத்தியா, இவ்வளவு குழப்பத்துக்கு நீ தான் காரணமா? இப்பதான் புரிஞ்சா? அட கம்மனியா, அந்த குழப்பத்துக்கு தானே நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் ஓடி வந்துச்சுன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு படிக்கணும்னு சொல்லுச்சு. பொட்ட புள்ளிக்கு படிப்பு எதுக்கு? நான் தான் வேணான்ட்ட. வந்த விஷயத்தை சொல்லு. இந்த தாலி அவ கழுத்துல ஏறாம நான் போக மாட்டேன். உனக்கு என்ன இப்போ இந்த தாலி அவ கழுத்துல ஏறனா? சார் எதுக்கு இப்ப தாலியை பறிக்கிறீங்க? இரிய எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. அப்படியா? அப்படின்னா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. யோ நாதஸ்வரம் இத வந்து வாசியா? ஐயா தட்சனை வெச்சனா வாசியா? ஆ சரிங்க அண்ணே. நல்லா வாசிங்கண்ணே. தட்சணை நான் தரேன். எனக்கு நீ தரது இருக்கட்டும், உனக்கு பின்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. என்ன முதலாளிங்க தாலி கட்டியாச்சா? இன்னைக்கு நான் காலி பண்ண விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்திய கோஷம் நடக்கிற ஒரே கல்யாணம் உங்க கல்யாணம் தான். நல்லா இருக்கப்போ அப்ப ஏன் போய் எங்க
உன் பையனை இனிமேதான் கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் பொறுமையாரு. அவனை நான் பார்த்து